ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீ வீட்ல இருந்து வேலை செஞ்சு ஏர்ன் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டா சொல்லுவா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்டிக் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதுல உங்க டிஸ்ட்ரிக் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலியமா சொல்லி தருவாங்க ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு லக்ஷ்மி விலாஸ் வங்கியினுடைய பின்னணியும் சொல்லுங்க அதே போல இன்னைக்கு அந்த வங்கி திவால் ஆயிடுச்சுன்னு சொல்ற வார்த்தை உண்மையா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு லாஸ் பாக்குறாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா காலாண்டு காலாண்டு வீழ்ச்சி 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 ஒரு அறிக்கையை அந்த குழு கொடுக்குது ஒரு குழு அமைச்சு தான் அதை கண்காணிக்கிறாங்க மூணு வருஷமாவே லட்சுமி விலாஸ் பேங்க் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சரிவை சரிவை இருக்கிறது அதை ஏற்கனவே ஆர்பிஐ வந்து முழுமையா வந்து கண்காணிச்சுட்டு தான் இருந்தாங்க ஆமா இந்த ஒரு வருஷமா கண்காணிச்சுட்டு இருந்தாங்க ரூபா அதாவது இவங்க கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா வந்து போயிடும் எழுபத்தஞ்சு ரூபா தான் வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த இருபத்தஞ்சு ரூபா வாரா கடன்னு டிசைட் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் அதுதான் உங்க ரேஷியோ சொல்லுது சரி இது எல்லா பேங்குக்கும் பொருந்துமா அந்த நூறு ரூபாய் யார் காசு வாடிக்கையாளர்கள் போகணும் எங்க கொடுத்துருக்காங்க இப்ப கடைசியா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீரவ் மோடி அதுக்கப்புறம் காக்ஸ் அண்ட் கிங்ஸ் ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பைனான்ஸ் ரெலிகேர் அதுக்கப்புறம் ஜெட் ஏர்வேஸ் இந்த மாதிரி எல்லாமே மூடு விழா பார்த்த நிறுவனங்கள் நல்லது வந்து திவாலான நிறுவனங்களுக்கு தான் இவங்க அதிகமாக பெரும்பாலும் சாமானியர்களுக்கு தான் கடன் அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க இப்போ தான் அதிகப்படியான பெருமுதலாளிகளுக்கு வந்து அள்ளி கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வருது உண்மையா அது உண்மை காலத்துக்கு அது அது கண்டிப்பாகவே உண்மை ஏன்னா பெருமுதலாளிகளுக்கு மட்டுமே நீங்கள் கடன் கொடுக்கறது ஒரு கொள்கையாக வச்சுருந்தீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சில்லறை வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்கள் ரிஸ்க்கையே நீங்கள் டைவர்சிஃபை பண்ணலாம் எஸ் பேங்க் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க எஸ் பேங்க் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நீங்கள் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூன்று வங்கிகள் மிகப்பெரிய சோர்வை சந்திச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு திவாலாகிவிட்ட நிலைய அளவுக்கு பேச்சு அடிப்படும் போது ஆர்பிஐ மீதான நம்பிக்கை இப்போ குறைஞ்சிட்டு இல்லை ஆர்பிஐ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை பொருளாதாரம் தெரிஞ்சவங்க பொருளாதார நிபுணர்கள்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்க ரகுராம்ராஜன் அதுக்கப்புறம் விரலாச்சாரியா போனார் உர்ஜித் பட்டேல் போனார் இவங்க எல்லாம் பொருளாதாரத்தில் வல்லுநர்கள் இவங்க எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு என்ன ரிசர்வ் பேங்க் சொல்லுவாங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை பொருளாதார ஆய்வாளர் திரு வெங்கட் அவர்கள் இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு வெங்கட் சார் வணக்கம் அது லக்ஷ்மி விலாஸ் பேங்க் ரொம்ப ஒரு நீண்டகாலமாக இருக்கக்கூடிய ஒரு வங்கி கரூரை மையமாக கொண்ட அந்த வங்கி தொடங்கப்பட்ட வங்கி கிட்டத்தட்ட ஏறக்குறைய கிராமப்புற மக்கள்லாம் நிறையா அதில் வந்து சேமிப்பு கணக்கில் வைத்துக்கொண்டு அதில் பயணித்துட்டு இருக்காங்க இப்போ வந்து இப்போ லக்ஷ்மி விலாஸ் பேங்க் ஏறக்குறைய திவால் ஆயிடுச்சுன்னே பலர் பேசிக்கிறாங்க அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல லக்ஷ்மி விலாஸ் வங்கியினுடைய பின்னணியையும் சொல்லுங்கள் அதே போல் இன்னைக்கு அந்த வங்கி திவால் ஆயிற்சின்னு சொல்கிற வார்த்தை உண்மையாக என்ன நடக்க போகுது சார் கொஞ்சம் பிராடான டாபிக் சொல்கிறேன் இப்போது விலாஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தொடங்கப்பட்டது யார் யார் தொடங்கினாங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து அந்த கரூர் சேலம் திருப்பூர் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறு குறு தொழில தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா அந்த தொழிலதிபர்கள் அவங்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு க்ளோஸ்டு குரூப் பேங்க் தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வாக்கில் அவங்களுக்கு வந்து பேங்கிங் லைசன்ஸ் வருது ஸோ அதுலேருந்து அவங்க வந்து வங்கி அதை இதை தொடங்குறாங்க வங்கி ஆக்டிவிட்டீஸை தொடங்குறாங்க அந்த நடவடிக்கைகளை தொடங்குகிறாங்க அது ஒரு முழு முழு நேர வங்கியாக மாறுது அது மாறி நல்லா தான் போயிட்டுருக்கு ஒரு நிறையா வந்து இப்போ எழுபது காலகட்டங்கள் எண்பது காலகட்டங்கள்லாம் அது ஒரு ஃப்ளரிஷிங் பேங்க் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பேங்க்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கூட குவார்ட்டர் ஆன் குரோத் நல்லா தான் அதாவது காலாண்டுக்கு காலாண்டு அவங்க வந்து லாப கணக்கெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க எல்லா க்ளோஸ்டு குரூப் வங்கிகளுக்கும் நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடந்தது ஏன்னா ஷேர் ஹோல்டிங் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா வந்து சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஒரு ஒரு தனி மனிதர்கள் இல்லை ஒரு குரூப்பு அங்கே வந்து கொஞ்சம் அதிகபட்ச பட்சமான ஷேர்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க குறிப்பாக ஒருத்தர் கேஆர் பிரதீப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து கொஞ்சம் கணிசமான அமௌண்ட்டு ஷேர் வாங்க தொடங்கினார் விலாஸ் விலாஸ் அந்த பங்குகளை வாங்கினாரு வாங்கிட்டு அவர் இரண்டு முறை போட்டி போடுறாரு அந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்ல உட்காரணும் நிர்வாகத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி இரண்டு முறை தோல்வி அடைகிறாரு மூணாவது முறை தான் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஏன்னா மற்ற பங்குதாரர்கள் அவரை வந்து உள்ள வர விடலை அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அவங்களுடைய இந்த பிரச்சனைகள் உருவாகத் தொடங்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு லாஸ் பாக்குறாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக காலாண்டுக்கு காலாண்டு வீழ்ச்சி 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 கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் முடிஞ்ச காலாண்டுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு கோடி வந்து நஷ்டம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இந்த செப்டம்பர் முடிய அவங்களுடைய குவார்டர் எண்டிங் வந்து முந்நூற்றி எழுபத்தாறு கோடி நஷ்டம் இதை பார்த்த ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது வாக்குலேயே இவங்களை வந்து அப்சர்வேஷன்ல வைக்கிது அவங்க வைக்கிறது வந்து இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க ரகுராமராஜன் காலம் இருந்த காலத்தில் அது வந்து கொண்டு வந்தது அதை உடனடி மேற்பார்வை நடவடிக்கை உடனடி காப்பாற்றும் நடவடிக்கை அது அதை வந்து அப்சர்வேஷனில் வச்சு இந்த செப்டம்பர் முடியறதுக்கு முன்னாடியே ரிசர்வ் பேங்குக்கு ஒரு அறிக்கையை அந்த குழு கொடுக்குது ஒரு குழு அமைச்சு தான் அதை கண்காணிக்கிறாங்க சரி ஒரு குழு கொடுக்குது அந்த மூணு வருஷமாவே லட்சுமி விலாஸ் பேங்க் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சரிவை சரிவை இருக்கிறது அதை ஏற்கனவே ஆர்பிஐ வந்து முழுமையா வந்து கண்காணிச்சுட்டு தான் இருந்தாங்க ஆமா இந்த ஒரு வருஷமா கண்காணிச்சுட்டு இருந்தாங்க லட்சுமி விலாஸ் வங்கியினுடைய வாடிக்கையாளர்களுக்கு இது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்ல ஒரு விவரம் தெரிஞ்சு அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அங்க கரூரை சுத்தி இருக்கிற கூடிய அங்க சிறு குறு தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் விவசாயிகளும் அங்க வந்து நிறைய வங்கி கணக்குகள் தொடங்கினாங்க அவங்களுக்கு இந்த ஆனுவல் ரிப்போர்ட் அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கை இதெல்லாம் பாக்குற அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குமா கிடையாது ஆனா அவங்களுக்கு வந்து தென்னிந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா அறுநூத்தி கிளைகள் இருக்கு இந்த பெரிய கஸ்டமர் பேஸ் அதனால வந்து ஒரு சில பேருக்கு கண்டிப்பாகவே கூடும் தெரிஞ்சு கொஞ்சம் நிதி நிலைமை சரியில்லை அப்படின்ன உடனே சில பேர் வந்து அப்பவே வெளியே வந்திருப்பாங்க சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்த நிபுணர் குழு அறிக்கையை பேஸ் பண்ணி ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுது மொரட்டோரியம் போடுறாங்க ஒரு மாசத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் தான் எடுக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா ஏன் இந்த மாதிரி மவுண்டிங் லாஸஸ் எதனால் இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்க கொடுத்த கடன் அந்த கடன்கள் வந்து நிறைய வாராக் கடனாக மாறிட்டு இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க என்பிஎ ரேஷியோ கிராஸ் என்பிஏ ரேஷியோன்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நூறுரூவா அதாவது இவங்க கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா வந்து போயிடும் எழுபத்தஞ்சு ரூபா தான் வர அர்த்தம் அந்த இருபத்தஞ்சு ரூபா வாராக கடன்னு டிசைட் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் அதுதான் உங்கள் ரேஷியோ சொல்லுது சரி இது எல்லா பேங்க்குக்கும் பொருந்துமா இல்லை இல்லை இது லக்ஷ்மி விலாஸ்க்கு மட்டும்தான் சரி ஒரு ஒரு பேங்க்கும் அவங்கவுங்க கொடுத்த கடனுக்கு ஏற்ப வாராக்கடன் கடன் விகிதாச்சாரம்னு ஒன்று தனித்தனியாக இருக்கும் சரி இது லக்ஷ்மி விலாஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த கடன் நூறுரூவா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபா வந்து போய் எழுபத்தஞ்சு ரூபா தான் அவங்க கைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் சரி அந்த நூறுரூவா யார் காசு வாடிக்கையாளர்கள் பணம் அதை தான் இவங்க தூக்கி கொடுத்துருக்காங்க அதை வந்து உங்களுக்கு அசட் குவாலிட்டின்னு சொல்லுவோம் அசட் குவாலிட்டினா அவங்க கொடுத்த கடனுடைய தரம் எங்கே கொடுத்துருக்காங்க இப்போ கடைசியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீரவ் மோடி அதுக்கப்புறம் காக்ஸ் அண்ட் கிங்ஸு ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸு ரெலி கேர் அதுக்கப்புறம் ஜெட் ஏர்வேஸ் இந்த மாதிரி எல்லாமே மூடு விழா பார்த்த நிறுவனங்கள் அல்லது வந்து திவாலான நிறுவனங்களுக்கு தான் இவங்க அதிகமா பண்ணிருக்காங்க அதனாலேயே பாதி இவங்களுடைய காசு வந்து இந்த காரணமும் நிறுவனங்களுக்கு நிறைய அள்ளி இந்த வாராக்கடனை பொறுத்தவரை நீங்க சொல்லும்போது லக்ஷ்மி விலாஸ் பேங்கை ஒட்டியே நான் சொல்றேன் பெரும்பாலும் சாமானியர்களுக்கு தான் கடன் அதிகப்படியா கொடுத்திருக்காங்க இப்பதான் அதிகப்படியான பெருமுதலாளிகளுக்கு வந்து அள்ளி கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வருது உண்மையா அது உண்மை காலத்துக்கு உண்மை ஏன்னா இந்த குரூப் இப்போ நம்ம சொல்ற குரூப் எல்லாம் இப்பலாம் சமீபத்துல ஏற்படுத்தின குரூப் தான் அந்த வெளியேறு ஆகட்டும் இல்ல நீரவ மோடி பிரச்சனைகளாட்டும் ஜெட்டார்வேஸ் இவங்க எல்லாமே கொஞ்சம் வருடங்களா இருந்தாலும் இவங்க வந்து அந்த அந்த செக்டார் அந்த செகண்ட் சிக்கல இருக்கிறவங்க சிக்கல இருக்கிறவங்க அந்த செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு என்ன அடிப்படையில் கடன் கொடுத்தாங்க இப்ப இந்த பிரதீப்புங்கிறவர் தான் வந்து ஒருவேளை நிர்பந்தப்படுத்தினாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது சரி ஆனா வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மவுண்டிங் லாசஸ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து பொதுவாகவே இதுவாகுது அந்த வங்கியுடைய ஊழியர் ஒருத்தர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு இவங்க இந்த மாதிரி இதுவா லென் பண்ணிருக்காங்க கேர்லெஸ்ஸா ரெக்லெஸ்ஸா லென்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு கடன் கொடுத்து இதை விசாரிக்கப்படணும் அப்படின்னு ஸோ அதனுடைய ஒரு நீட்சியா இந்த இந்த தீர்ப்பினுடைய நீட்சியா கண்டிப்பாக ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு இது யாருனால வந்து இவ்வளவு அசட் குவாலிட்டி டேமேஜ் ஆச்சு அப்படிங்கறது வந்து விசாரிச்சா உங்களுக்கு வந்து இந்த கார்பரேட் லெண்டிங்கிறது வரலாம் வெளியே வரலாம் ஆனால் பட் ப்ரை ஃபேசி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்க்கும் பார்க்கும்போதே தெரியக்கூடிய ஒரு காரணம் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன காரணம் தான் இல்லை நம்முடைய உறவுகள் நிறைய பேர் இப்போ லக்ஷ்மி விலாஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க அவங்களுடைய பணத்துக்கு இப்போ உத்தரவாதம் இருக்கா இல்லையா கண்டிப்பாக உத்தரவாதம் இருக்குது அதனால் வந்து இப்போ பேனிக் ஆகக்கூடாது நான் வந்து இப்போ டெபாசிட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பேனிக்காய் அவசரப்பட்டுறாதீங்க அவசரப்பட்டு என் பணம் போச்சுன்னு இந்த ஒரு ஒரு மாதம் உங்களுக்கு சங்கடம் அதில் நான் இல்லைன்னு சொல்ல வரல நிறையா பேர் வந்து அவங்க பள்ளிக்காகவோ கல்விக்காகவோ கட்டணம் கட்டுறதுக்காக பணம் வச்சுருப்பாங்க தான் பெண்ணோ போனோம் கல்யாணத்துக்கு போனோம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் எடுக்க முடியாத சூழ்நிலை அது ஒரு ஒரு தப்பான ஒரு இதுதான் பட் ரிசர்வ் பேங்க் இப்போ எடுத்திருக்கிற நடவடிக்கை என்பது ஒரு டிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் அவங்க டேக் ஓவர் பண்ண சொன்னது அப்படிங்கிறது வெல் தாட் அவுட் அதாவது நல்லா சிந்திச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க ஏன்னா இந்த ப்ராப் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கே ரகுராம் அந்த நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல் ப்ரூஃப் அண்ட் ஃபெயில் ப்ரூஃப் ஃப்ரேம் ஒர்க் தான் அது தவறுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால நிறைய விடயங்களை கணக்கு போட்டு தான் அவங்க எடுத்திருப்பாங்க அதனால் இந்த உரு இந்த இந்த நம்ம உறவுகளுக்கும் நம்ம இது வங்க வங்கியில் வச்சிருக்கிறவங்க என்ன சொல்கிறோம் பேனிக் ஆகாதீங்க அவசரப்படாதீங்க உங்கள் பணம் வந்துடும் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் கேரண்டி இருக்குது ஏன்னா ஒன்று இந்த டிபிஎஸ் குரூப்பும் பணம் உள்ளே இறக்க போகிறாங்க முதலீடுகளாக சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்குடைய மேண்டேட்ரி ரேஷியோஸ் ரிசர்வ் பேங்கில் ஒரு வங்கியானது வைத்திருக்க வேண்டிய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோஸ்க்கு உண்டான பணமும் இருக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு வங்கி திவாலானா குறைஞ்சபட்சம் அதுவாது திரும்ப கொடுக்கணும் சரி அப்படின்னா அது ஒரு பத்து சதவீதம் இருக்கும் அந்த டெபாசிட்ல அதெல்லாம் இருக்க தான் இருக்கு இல்லை இந்த ஆண்டில் மட்டுமே மிகப்பெரிய பொருளாதார சரிவு நமக்கு இருந்துட்டு இருக்குது தேசமே முடங்கி போயிருக்கு இந்த கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வங்கிகள் தொடர்ந்து ஃபெயிலியர்னு நினைக்கிறேன் இப்போ எஸ் பேங்க் சமீபத்தில் ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க் இது அடுத்தடுத்து மக்களுக்கு என்ன நம்பிக்கை இது கொடுக்க போகுது எஸ் பேங்க்குக்கு முன்னாடி பிஎம்சின்னு ஒரு பேங்க் ஃபெயிலியர் ஆச்சு மகாராஷ்டிராவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பஞ்சாப் மாராஷ்டிரா கோஆஆபரேட்டிவ் பேங்க்குன்னு அந்த கோஆபரேட்டிவ் பேங்க் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் பிஸ்னஸ் குரூப் ஆத்வான் பிரதர்ஸ்ங்கிற பிஸ்னஸ் குரூப் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த வங்கியை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வங்கி அந்த குரூப்புக்கு மட்டுமே நிறைய ஏகப்பட்ட கடன் நூறுரூவா வந்தால் எண்பது ரூபா அந்த அந்த குரூப்புக்கு மட்டுமே கொடுத்தாங்க இவங்களும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க அந்த வங்கியுடைய பங்குகளில் காசு போட்டு பெரும் பங்குதாரராகி போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸில் உட்காந்துக்கிட்டாங்க போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸில் உட்காந்துட்டு அவங்களுக்கு அவங்களே கடன் கொடுத்துட்டாங்க அங்கே முதலீட்டாளர் அதாவது அங்கே இருக்கிற வாடிக்கையாளர்கள்டேருந்து வந்த பணத்தை இவங்களே தனக்கு தன்னுடைய தன்னுடைய அடுத்த பிசினஸ்க்கு வாத்வான் பதவசோட பிஸ்னஸ்க்கு இவங்களே ரூட் பண்ணிக்கிட்டாங்க பணத்தை சரி அது மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதனால் அந்த வங்கி ஃபெயிலியர் ஆச்சு எஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியருக்கு பல காரணங்கள் ஒன்றும் இந்த மாதிரி ரெக்லெஸ்ஸாக லென்ட் பண்ணது அண்ட் கார்பரேட்ஸ் அவங்க லென் பண்ண கார்பரேட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட முழுகிற ஸ்டேஜ் திவாலான கார்பரேட்ஸ் கிளைம் பண்ணது ரெண்டாவது அவங்க அசெட் டை அதாவது போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவோம் பெருமுதலாளிகளுக்கு மட்டுமே நீங்கள் கடன் கொடுக்கறது ஒரு கொள்கையாக வச்சிருந்தீங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சில்லறை வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்க ரிஸ்க்கையே நீங்கள் டைவர்சிஃபை பண்ணல எஸ் பேங்க் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க எஸ் பேங்க் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா நீங்கள் அந்த டைம்ல டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு எஸ் பேங்க் பர்சனல் லோன் கார் லோன் நீங்கள் எதுவுமே பார்த்துருக்க முடியாது ஒரு ரீட்டைல் லெண்டிங்கே இல்லையே ஒரு எஸ்எம்ஐ செக்மெண்ட் லெண்டிங் கூட நான் பெருசாக பார்த்ததில்லை அவங்க ஒன்லி இப்போ ஃபோக்கஸ் பண்ணதே ஹோல்சேல் லெண்டிங் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க ஹோல்சேல் லெண்டிங்னா அந்த இது பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்குறது அதை மட்டும் தான் செஞ்சாங்க ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் செய்யாமல் அந்த போர்ட்ஃபோலியோவில் டைவர்சிஃபிகேஷன் இல்லாததுனால ஃபெயில் ஆனது தான் எஸ் பேங்க் லக்ஷ்மி விலாஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்டெப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சில ஃபெயில்டு குரூப்புக்கு கொடுத்ததும் அந்த குரூப்புகள் டிவால் ஆகி போனதும் இது எல்லாமே இதுல வந்து மக்கள் வந்து இதுல இன்னும் பெருசா அச்சம் கொள்ள தேவையில்லை ஏன்னா வந்து இருக்கிற ஏகப்பட்ட வங்கிகள் நல்ல நடத்தக்கூடிய வங்கிகள்லாம் இருக்கு இப்போ அந்த பிஎம்சி பேங்க் நடந்ததுக்கு அப்புறம் தான் ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதுபடி பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் ரிஜி பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே இப்போ ரிசர்வ் பேங்கோட கட்டுப்பாடு கீழே வரும் ஸோ இப்போ பிஎம்சி பேங்க் மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சார் இப்போ எஸ் பேங்கிங் ஓரளவு காப்பாற்றி விட்டாச்சு இப்போ திரும்ப அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க மார்க்கெட்டில் கொஞ்சம் டைம் டைமாகவும் இருக்கிற பட் ரிக்கவர் ஆகிடுவாங்க சார் ஒரு திவாலான பேங்க் அப்படின்னா வந்து அந்த சமயத்தில் வந்து இன்னொரு பேங்கோட இணைக்கிறது வந்து இயல்பான ஒரு நடைமுறை தான் ஆனால் இந்த முறை லட்சுமி விலாஸ் பேங்கை பொறுத்தவரையில் ஒரு வெளிநாட்டு வங்கியோட இணைக்கிறாங்க

கிளிக்ஸ் கேபிட்டல் தான் கடைசி வரைக்கும் அதை வாங்க முற்பட்டது மிச்ச வங்கிகள் அதில் ஜென்ரலாக இன்வெஸ்ட் பண்ண யோசிப்பாங்க ஏன்னா ஒரு நஷ்டமடைகிற பேங்க்கு நிறையா ரீகேபிட்டலைசேஷன் சொல்லுவோம் மறுமுதலீடு நிறையா செய்ய வேண்டியிருக்கும் அதை வந்து உள்நாட்டு வங்கிகள் அவ்வளோ வேகமாக செய்ய மாட்டாங்க அதுவும் இந்த கரோனா காலகட்டம் பெருசாக பணப்புழக்கங்கள் எதுவும் இல்லை பாதிப்புகள் ஏற்கனவே அதிகம் ஸோ அந்த நேரத்தில் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அந்த கிளிக்ஸ் கேபிட்டலையும் ரெலிகேரையும் ரிசர்வ் பேங்க் ஏன் வந்து ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இதை வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு வங்கிங்கிறத வங்கிகள்கிட்ட தான் ஒப்படைக்கணும் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் நிறுவனங்கள்ட்ட ஒப்படைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கு குறிப்பாக இருந்தாங்க ரிசர்வ் பேங்க்கு அந்த நேரத்தில் தான் டிபிஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இது பண்ணது டிபிஎஸ் கொண்டு வந்ததுக்கு மு இன்னொரு முக்கியமான காரணம் ரொம்ப வருடங்களாக வெளிநாட்டு வங்கிகள் இங்கே 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 கூடிய வெளிநாட்டு வங்கிகளான ஹெச்எஸ்பிசி சிட்டி பேங்க் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் டிபிஎஸ் இந்த மாதிரி நிறுவனங்களை உள்நாட்டு பதிவு செய்யும்படி ஆர்பிஐ சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி உள்நாட்டு பதிவு செஞ்சால் தான் அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு முடியும் அப்போ வந்து நீங்கள் உள்நாட்டு பதிவு செஞ்சிட்டீங்க ரிசர்வ் பேங்கில் வந்து நீங்கள் ஒரு லோக்கல் பேங்காக பதிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பிரான்ஞ்ச் நெட்ஒர்க் எக்ஸ்பான்ஷன்னு சொல்லுவோம் ஒரு பிரான்ச்சுக்கு லைசன்ஸ் வாங்கணும் நீங்கள் ஒரு பிரான்ச் தொடங்கணுன்னா லைசன்ஸ் வாங்கணும் அது ரிசர்வ் பேங்க் கொடுக்குற லைசன்ஸை வந்து ஈஸியாக்குவாங்க இதை வந்து ரொம்ப வருடங்களாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து ரெகுலேட்டரி ஃப்ரேம் உள்ள கொண்டு வரணும் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம் கொண்டு வரணும்ட்டு அப்போ டிபிஎஸ் வந்து இப்போ வந்து இதை அக்வயர் பண்ணுவதுனால அவங்க வந்து உள்நாட்டு வங்கி மாதிரி ஆயிடுறாங்க கிட்டத்தட்ட ஏன்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க் உடைய கிளைகளான அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கிளைகளையும் அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ உட்காந்த இடத்துல அவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆயிடுது பிளஸ் வந்து எல்விபியோட அதே பிரின்சிபல்ஸ் அதுல இதுவாகவும் இவங்க லோக்கலாகவும் வர்றதுனால இது வந்து ஒரு கரெக்டான ஒரு வங்கியான்றது வந்து அந்த சாமானிய மக்களுக்கு தெரியணும்ல சார் பெரும்பாலும் அதில் வந்து வாடிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து நீங்க சொல்றீங்க சிறு குறு தொழிலாளர்கள் கரூரை மையமாக கொண்ட ஒரு வங்கி அந்த மக்கள் முதலிட ஒரு நாள் வருமானத்தை கூட எடுத்துகிட்டு போய் அதில் போட்டு அதில் எடுக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் அவங்களுக்கு டிபிஎஸ் மேல ஒரு நம்பிக்கை வரணும் இல்ல ஏற்கனவே லட்சுமி விலாசே இவ்வளவு நம்பிக்கைக்குரிய இடத்துல இருந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கும் போது இங்க இருக்கிற ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்குது இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் தான் எடுக்க முடியுதுன்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துருச்சு ஆர்பிஐம் பெரிய அளவுக்கு டேக் ஓர் பண்ணல ஒரு மாதம் வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் தான் இடம்னு சொல்லியிருக்கு போது டிபிஎஸ் எப்படி நம்புவாங்க இல்லை டிபிஎஸ்ங்கிறது வந்து அதுதான் அந்த அவேர்னஸை கொண்டு வரணும் முதல்ல இப்போ டிபிஎஸ் வந்து அவங்க பிராண்டில் தான் இதை ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து வி ஹேவ் டு சி டிபிஎஸோட இதில் தான் ரன் பண்ண போகிறாங்க டிபிஎஸோட அடிப்படை நிதிநிலை அதை பார்க்கணும் நீங்கள் ப்ளஸ் அவங்களுடைய நிர்வாகத்திறனையும் பார்க்கணும் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா டெமேசக் ஹோல்டிங்ஸோடைய கம்பெனி தான் அது சிங்கப்பூரில் டெமாசக் ஹோல்டிங்கிறது தான் இரண்டாவது சிங்கப்பூர் அரசாங்கத்தோடதே அது சிங்கப்பூர் அரசாங்கத்துடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆம் அப்படின்னு சொல்லுவோம் அது உலகம் ஃபுல்லாக முதலீடு செஞ்சிருக்கு டெமாசெக் இந்த சிங்கப்பூர் பெரிய நாடா இருக்கிறது காரணமே டெமாசெக் கொடுத்த லாபங்கள் தான் அந்த அந்த அரசாங்கத்துக்கு கொடுக்குற லாபங்கள் தான் அவங்க எல்லா நாட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அரே கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லா எண்ணெய் கிணறுகள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அதில் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் தான் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் அவர்களுடைய வரலாறு மிக நீண்ட நடிய வரலாறு நல்லா பண்ற பேங்க் இண்டிபெண்டா என்னதான் அரசாங்கம் அதை நடத்தினாலும் அது வந்து சுதந்திரமா செயல்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இண்டிபெண்ட் பேங்க் தான் அதனால ஃபண்டமெண்டல்ஸ் அவங்களோட ஸ்ட்ராங்கு நீங்கள் சொல்ற சொல்கிற மாதிரி அந்த நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு டிபிஎஸ் நிறையா செய்வாங்க ஏன்னா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா அப்போ வந்து அவங்க முதலீட்டாளர்களையும் அந்த வாடிக்கையாளர்களையும் தக்க வச்சுக்கணும் சரி அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிறு குறு தொழிலாளர்கள் விவசாயிகள் அன்றாட கூலிக்கு எடுக்கக்கூடியவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் வைப்பாங்களே தவிர அதுக்கேற்ற மாதிரி சட்டத்திட்டத்தை மாற்றி மற்றவங்க மாதிரி நீ குறைஞ்சது ஐயாயிரம் வச்சுக்கணும் இல்லை பத்தாயிரம் வச்சுக்கணும் அப்போ தான் ஏடிஎம் கார்டு கொடுக்கணும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது பிரச்சனை தான் ஆக போகிறது சரி இந்தியன் பேங்கிங் கண்டிஷன்ஸ்க்கு அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும் சரி அது செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தொடர்ந்து மூன்று வங்கிகள் மிகப்பெரிய சோர்வை சந்திச்சிருக்கு மிகப்பெரிய ஒரு திவாலாகிவிட்ட நிலைய அளவுக்கு பே பேச்சு அடிப்படும் போது ஆர்பிஐ மீதான நம்பிக்கை இப்போ குறைஞ்சிட்டு வருது இல்லை எல்லாருக்கும் ஆர்பிஐ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை அது என்னமோ உண்மை தான் ஏன்னா ரகுராம் ராஜன் வந்து பேங்கிங் ரிஃபார்ம்ஸ் நிறையா கொண்டு வந்தார் ரகுராம் ராஜன் அரசியல் காரணங்களால் அவரை வெளியேற்றப்பட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரலாறு படித்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கொண்டு இப்போ கவர்னராக போட்டிருக்கிறாங்க அவருக்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரி செக்ரட்டரியாக இருந்திருக்கிறாரு வர்த்தகம் சார்ந்த இதில் துறைகளில் வந்து அவர் வந்து ஐஏஎஸ் பணி பணிபுரிஞ்சிருக்கிறாரு பட் பேங்கிங் கண்ட்ரோல் பேங்கிங் ரெகுலேஷன் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு தேவை வந்து ஒரு பொருளாதார நிபுணர் ஒரு வங்கிகளை பற்றி தெரியக்கூடிய ஒருத்தர் தான் தலைவராக இருக்கணும் ஏன் ரகுராமராஜன் பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திவாலாலாம் நம்ம பார்க்கவே இல்லை சரி பெருசாக ஒன்றும் பார்க்கவே இல்லை இந்த பீரியடில் அதுக்காக இவர் காரணம் இல்லை இந்த மூணு வங்கிகளும் விழுந்ததுக்கு இவர் காரணம் இல்லை சரி பட் கண்ட்ரோல்ஸை டைட் பண்ணும் ஒன்னொன்னு ஒரு படிப்பினை பேங்க் ஃபெயிலியர் ஆன போது அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து சட்டத்திட்டத்துக்கு அந்த மாதிரி லக்ஷ்மி லக்ஷ்மி விலாஸ் பேங்க் மாதிரி குரூப்பாக இருக்கிற வங்கிகள் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து நம்ம பிரியா பிரிவென்டிவ் அண்ட் கரெக்டிவ் அது முன்னாடியே முன்னக்கூட்டியே நம்மளே கணிச்சு ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணோம் இந்த அடுத்து ஃபெயில் ஆகக்கூடிய பேங்க் இது அடுத்து ஃபெயில் ஆகலாம் இந்த பேங்க் அப்படின்னு அவங்க இவங்க முன்னக்கூட்டியே அமிச்சு தனிச்சையாக செயல்பட்டு இவங்க போய் அதை வந்து நிதிநிலையை சரி பண்ண முயற்சி பண்ணணும் அப்போ தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ரிசர்வ் பேங்குடைய நம்பிக்கை வந்து மீட்டெடுக்கப்படும் மக்கள்கிட்டேருந்து இவங்க வந்து ரிசர்வ் பேங்க் இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இது மூணு வங்கிகளுடைய ஃபெயிலியர்ட்டை நம்ம கற்றுக்கிட்ட பாடம் ஏன்னா வந்து இவங்க அதெல்லாம் முன்னக்கூட்டியே வந்து ரேஷியோஸை பார்த்து ஒரு ஆக்ஷன் எடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அரசியல் குறுக்கீடுகள் நிறைய இப்போ வந்து ரிசர்வ் பேங்க்ல வந்துருச்சு அவங்க பாத்தீங்கன்னா கமிட்டியில் பார்த்தீங்கன்னா பாஜகவை சார்ந்த நிறைய பேர் இருக்காங்க முக்கியம் அது மட்டும் இல்ல பொருளாதாரம் தெரிஞ்சவங்க பொருளாதார நிபுணர்கள்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்க அவங்க விரலாச்சாரியா போயிட்டாரு அதுக்கப்புறம் ரகுராம்ராஜன் ஃபர்ஸ்ட் போனார் அதுக்கப்புறம் விரலாச்சாரியா போனார் உர்ஜித் பட்டேல் போனார் இவங்க எல்லாம் பொருளாதாரத்துல வல்லுநர்கள் இவங்க எல்லாம் அடித்து ஒரு என்ன ரிசர்வ் பேங்க் எடுத்து போகிறீங்க அதனால வந்து அரசியல் தலையீடு முற்றிலுமாக ஒழிக்கப்படும் அப்போதான் ரிசர்வ் பேங்க் இண்டிபெண்டென்ட்டாக நல்லபடியா செயல்பட முடியுங்கிறது என்னோட சரி ஆர்பிஐயின் சட்ட திட்டங்கள் ஏதேனும் மாற்ற வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி ஃபெயிலியரை தொடர்ந்து சந்திச்சுட்டு வரதுனால வேற ஏதேனும் டெம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்ற வாய்ப்பு இருக்கா ரைட் லைன்ஸ் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது முன்னக்கூட்டியே அவங்க எந்த பேங்க் வேணாலும் என்டர் பண்ணி ஆடிட் பண்ணலாம் அப்படின்னு டைட்டன் பண்ணனும் இன்னும் கொஞ்சம் ரிசர்வ் பேங்க் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்காக இருக்கக்கூடிய ஃபெயிலியர் ஆகக்கூடிய பேங்க் வங்கிகளை ஐடென்டிஃபை பண்ணி கண்ட்ரோல்ஸ் டைட்டன் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடிட் பண்ணால் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஆடிட் பண்ணுங்க ஒரு காலாண்டுக்கு ஒரு ரிசர்வ் பேங்க் ஆடிட் இருக்கணும் லெண்டிங் குவாலிட்டியை இவங்க வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் லென் பண்ணணும் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அனுப்பணும் ரிசர்வ் பேங்க் ஓகே பண்ணாத அந்த டீல் முன்னே போகும் அதெல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த அந்த அதை வந்து இன்னும் கொஞ்சம் ரோபஸ்ட்டாக நம்ம முன்னே இதுவாக செயல்படுத்த வைக்கணும் ஒரு இண்டிபெண்ட் கமிட்டி வைக்கணும் இப்போ அந்த பேங்க் எல்லாம் வந்து இப்போ ஒரு சின்ன பேங்க் இருக்குது அதனுடைய மொத்த முதலீடே இருபத்தஞ்சாயிரம் கோடி தான் வச்சுக்கங்களேன் இல்லை இல்லை ஒரு பத்தாயிரம் கோடி தான் வச்சுக்கலாம் அவங்க வந்து டெபாசிட்டர் ஃபண்டு ஒரு ஒரு லட்சம் கோடி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு லட்சம் கோடியில் இவங்க வந்து இருபத்தஞ்சாயிரம் கோடி தூக்கி ஒரே ஒரு இன்வெஸ்ட் ஒரு லெண்டருக்கு கொடுக்குறது ஒரு பாரோவருக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உடனடியாக அதை வந்து ஆர்பிஐ நோட்டிஃபை பண்ணி அதை தடுக்கணும் இந்த மாதிரி சிங்கிள் லேயர் எக்ஸ்போஷர் சிங்கிள் கஸ்டமர் எக்ஸ்போஷர் சிங்கிள் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இதெல்லாம் வந்து த முன்னூட்டியே இவங்க ஐடென்டிஃபை பண்ணி தடுக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்காங்க அது சட்டத்திட்டங்கள் மாற்றத்துக்குள்ள வாய்ப்பு இருக்கு சரி லக்ஷ்மி விலாஸ் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார் நான் ஒன்னே ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க உங்களுடைய பணம் வந்து பத்திரமாக தான் இருக்குது ரிசர்வ் பேங்க்குடைய அவங்கள்ட்ட அவங்க ரிசர்வ் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கிட்டேயும் காசு ஓரளவுக்கு இருக்குது ப்ளஸ் அவங்க ரிசர்வ் பேங்க்கில் வச்சுருக்க ரிசர்வ்ஸ் இருக்குது டிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் அவங்க போடக்கூடிய பணங்களும் இருக்குது நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பத்துமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை நம்பிக்கை இழந்து போய் எத்தனை பேர் வங்கி தன் கணக்கை முடித்து கொண்டு செல்வார்களோ அவங்க எல்லாருக்கும் கணக்கு போட்டு தான் இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அதற்கு தகுந்த பணப்புழக்கம் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பணப்புழக்கத்தை ரிசர்வ் பேங்க் கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதனால எல்லார் பணமும் சேஃப் தான் பதட்டப்படாதீங்க இது ஒரு இது ஒரு குறுகிய கால கடினமான சூழ்நிலை ஒரு ஒரு மாசத்துக்கு அதை மட்டும் பொறுத்துக்கங்க பேனிக் ஆக எஸ் லக்ஷ்மி விலாஸ் வங்கியினுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் நிச்சயமா அந்த பணம் அவர்கள் அவர்களுக்கு உரிய பணம் அவர்களுக்கு போய் சேரும் நிச்சயமா நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு வெங்கட் சார் நன்றி வணிக் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்